ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சூப்பர் சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு வித்தியாசமான ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் உங்கள் வீட்டு குழந்தைங்க இட்லி தோசைலாம் சாப்பிட மாட்டேன்றாங்களா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சட்னி அரைச்சி கொடுத்தீங்க அப்படின்னா இட்லியும் தோசையும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க வாங்க இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயை எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக என்ன சேர்த்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க என்ன சூடாகட்டும் சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது வெங்காயம் வந்து எடுத்துக்கோங்க நீங்கள் சட்னி எவ்வளோ பேருக்கு செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க இது கூடவே தேங்காய் வந்து துண்டு துண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தேங்காவையும் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க வெங்காயம் தேங்காவெல்லாம் எண்ணெயில் நல்லா தான் உங்களுக்கு வந்து சட்னி வந்து நல்லா சுவையாக இருக்கும் வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு தக்காளி வந்து துண்டு துண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க சீக்கிரமாக வதங்கணுன்னா கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க இது கூடவே காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க காரம் எங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு அஞ்சு மிளகா எடுத்திருக்கேன் இட்லி தோசைக்கெலாம் சட்னி வந்து கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது கூடவே கொஞ்சமாக வந்து புளி சேர்த்துக்கோங்க இதையும் எண்ணெயிலையும் நல்லா பரட்டி விட்டுக்கோங்க இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா வதக்கி நீங்கள் செய்யும் போது இந்த சட்னியை நீங்கள் ஸ்டோர் பண்ணி கூட சாப்பிடலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நான் கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி சின்ன வெங்காயம் சேர்த்து நீங்கள் சட்னி அரைச்சிங்க அப்படின்னா அதோடய டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது நம்ம சேர்த்த பொருள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லாவே வதங்கிடுச்சு அடுத்தது வந்து நம்ம வேர்க்கடலை தான் சேர்க்க போகிறோம் வறுத்து வேர்க்கடலை இது வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன் அதாவது ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் அதை தான் தோல் உரிச்சிட்டு எடுத்திருக்கேன் அதையும் இது கூட நல்லா வதக்கிக்கோங்க எங்களோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இன்னும் இதில் ரெண்டு பொருள் வந்து சேர்க்க வேண்டியிருக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் அது என்னதுன்னு உங்களுக்கு தெரிய வரும் நம்ம சேர்க்கக்கூடிய முதல் பொருள் பார்த்திங்கன்னா பெருங்காயம் இது கண்டிப்பாக நீங்கள் சேர்க்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா கரம் மசாலா இது வந்து சின்ன ஸ்பூனில் ஒரே ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நான் சொன்ன இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாமே ஒன்று கூட மிஸ் பண்ணாமல் சேர்த்து நீங்கள் சட்னி அரைச்சி பாருங்கள் அந்த சட்னியோடய சுவை பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் இதில் சேர்க்க வேண்டிய எல்லா பொருளையும் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆற வச்சிடலாம் இப்போ வாங்க அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ சட்னி அரைச்சாச்சு கடுகு உளுந்து கருவேப்பில போட்டு தாளிச்சாச்சு அவ்வளோதாங்க சூப்பரான சுவையான சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் எங்களோட சேனலில் வரக்கூடிய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுமா எங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சூப்பரான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்